வணக்கம். இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் செய்யலாங்க. இந்த நெல்லிக்காய் நிறைய சத்து இருக்கிறதுனால இதை வந்து குழந்தைங்க இப்படியே சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பிடித்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. நெல்லிக்காய் சாதம் செய்ய ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. உளுந்து பருப்பு, கடலை பருப்பு போட்டுக்கலாங்க. இது கூட வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் ரெண்டு, வரமிளகாய் ரெண்டு போட்டுக்கிறேங்க. முந்திரி பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். துருவிய நெல்லிக்காய்ங்க இது, இதை அப்படியே போட்டுக்கலாங்க. இது கூட மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெந்தய பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. பெருங்காய பொடி. நெல்லிக்காய் நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட ஒரு கப் சாதங்க, வேக வச்ச சாதம். நம்ம எப்போவுமே நார்மலாக சாப்பாட்டுக்கு செய்வோம் இல்லையா, அந்த சாதம் தாங்க. அந்த சாதம் ஒரு கப் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விடலாங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்க்கும்போதே லெமன் ரைஸ் சாதம் மாதிரி தாங்க இருக்கும். சாப்பிட்றப்பவும் லெமன் ரைஸ் சாதம் மாதிரி தாங்க இருக்கும். குழந்தைங்களுக்கு இது நெல்லிக்காய் சாதம் மாதிரி தெரியாதுங்க, லெமன் ரைஸ் சாதம் சாப்பிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதம் செஞ்சு கொடுத்தா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, பெரியவங்களும் சாப்பிடலாங்க. அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நெல்லிக்காய் சாதம் லெமன் ரைஸ் சாதம் எப்படி இருக்குமோ லைட்டாக புளிப்பாக அந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு வாரத்தில் ரெண்டு மூணு நாள் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப சத்தானதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.